நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்கிறார். தலைவர்கள் அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் என்பது தத்துவம். இங்கே என்னுடைய தம்பிகள் வெற்றிமாறனும் அஜயன் பாலாவும் இனி வரும் தலைமுறையை ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நூலகத்தை திறந்திருக்கிறார்கள். புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம், அதை தொடர்ந்து படித்தால் ஆயுதம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்று நம்முடைய புரட்சி பாவலர் பாரதிதாசன் நமக்கு கற்பித்திருக்கிறார். இதுவரை நான் படிக்காத புத்தகத்தை எனக்கு பரிசாக தருபவன் எவனோ அவனே என் ஆகச் சிறந்த நண்பன் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். காலையில் தூக்கு, மரணத்தை முத்தமிடப் போகிறோம் என்று தெரிந்தும் அதிகாலை விடியும் வரை புரட்சியாளர் லெனின் எழுதின அரசும் புரட்சியும் என்ற புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தவன் இளைய தலைமுறை புரட்சியாளர் பகத்சி. நெல்சன் மண்டேலா, இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணாலும் எங்கள் சிறையில் போடுங்கள், புத்தகத்தை மட்டும் தந்து விடுங்கள் என்றார். முதல் காந்தியடிகள், 1 கோடி கொடுத்தால் உங்களுக்கு என்ன செய்வீர்கள், நீங்களும் ஒரு நல்ல நூலகம் அமைப்பேன் என்று சொல்கிறார். போர்க்களத்தில் ஆயுதங்களை விடவும் துப்பாக்கி விடவும் வலிமையானது புத்தகங்களே என்கிறார் புரட்சியாளர் லெனின். எங்களுடைய தலைவர் ஒரு ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர் புரட்சியாளர் என்பதுதான் அனைவரும் அறிந்தார். பயிற்சி முடித்து எல்லோரும் சீருடை தரித்து களத்திற்கு செல்ல இருக்கிற நேரத்தில் பல 100 போராளிகளை சந்திக்கிறார். தலைவர் உங்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க போகிறார் என்று முன்பே அவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 20 பெட்டிகள், இந்த பெட்டி நிறைய பரிசு தானா, இப்ப நமக்கு என்ன தரப்போறார் என்று எல்லோரும் பேரார்வம் கொண்டு காத்திருக்கும் போது இந்த புத்தகத்தை இந்த பெட்டியை திறங்கள் இல்லை, திறந்தால் அவ்வளவும் புத்தகம். லெனின் சொன்னதை தான் அவரும் பதிவு செய்கிறார். நாம் ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி செய்வது மட்டுமல்ல, அறிவு தளத்திலும் புரட்சி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். கூட்டத்தில் இருப்பவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள், முதல் இவர் படிச்சிருப்பாரா என்றுதான் நினைத்திருப்பார்கள். முதல் யாராவது ஒருவர் எடுங்க, இந்த பெட்டியில் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறங்க, அது எந்த பக்கம் என்று சொல்லுங்கள். அது 430, இந்த புத்தகத்தின் தலைப்பு இது, 430 என்ற உடனே இந்த பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை முழுக்க சொல்கிறார். வேற ஒருவர் வாருங்கள், ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்க, அந்த புத்தகத்தின் பெயர் என்ன சொல்லுங்கள், அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை திறங்கள், இந்த பக்கத்தை சொல்லுங்கள் என்றவன் அந்த பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள். இப்படி எல்லா பெட்டியிலிருந்தும் புத்தகங்களை எடுத்து போராளி பக்கத்தை சொன்ன பிறகு அந்த பக்கத்தில் இருப்பதையெல்லாம் சொன்ன பிறகுதான் தெரியுது நம் தலைவன் ஆகச் சிறந்த புத்தக வாசிப்பாளன் என்று. அப்படி புத்தகத்தின் காதலராக இந்த என்னுடைய பாலுமேந்திரா அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் இதைவிட ஒரு அன்பான நினைவு பரிசை கொடுத்து விடவே முடியாது. இதை செய்கிற என் தம்பி அஜயன் பாலா மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இளைஞன். அவன் ஆனந்த விடலில் தொடர்ச்சியாக தொடர் எழுதி வந்தான். பல முறை வாசிக்கிற வாய்ப்பும்
சில முறை தவற விட்ட நிகழ்வும் நிகழ்ந்து அவன் புத்தகங்கள் எல்லாம் எனக்கு அனுப்பிவை என்று கேட்டது. குறிப்பாக புரட்சியாளர்கள் அம்பேத்கரை பற்றிய அவன் எழுதிய ஐயா இறை என்பவர்கள் 10,000 மைல் பயணம் என்று பயணம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதிலே முகப்புறையிலே அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி, அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல இப்ப என் தம்பி வெற்றிமாறன் சொன்னதை பார்த்தா 10,000 புத்தகங்களுக்கு மேல எங்க அப்பா படிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் படிச்சுட்டாரு. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்திருக்கிறார். ஆசிய கண்டத்திலே தனி மனிதனின் நூலகம் மிக பெரிதாக இருந்தது அந்த மனிதனின் நூலகம் என்றார். ஆஸ்திரேலியாவில் அண்மையிலே உலகின் தலை சிறந்த கல்வியாளர் என்று ஒரு சிலையை வைத்து அதை ஒரு பட்டு துணி உயர்த்தியிருக்கிறார்கள். அந்த சிலையை திறக்க போறார்கள். கழுத்தளவு சிலை தான், இவ்வளவுதான் மாறளவு சிலை. அந்த நாட்டின் பிரதமர் இந்த முதன்மை தலைவர்கள் எல்லாம் நின்று அந்த சிலையை திறக்க போகிறார்கள். அந்த பட்டு துணியை நகர்த்துகிறார்கள். பட்டு துணி விலகிய பிறகு தெரியுது அறிவாசன் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் தான் அந்த சிலை. அந்த அம்பேத்கரை பற்றி அவரை பற்றி படிக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு படிக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் சுருக்கமாக என் தம்பி 100-150 பக்கத்தில் அது மொத்த சாரையும் பிழிந்து கொடுத்துருக்கார். அதை கொடு என்று அனுப்பியிருந்தேன். அது ஒவ்வொரு பக்கத்தை தொடங்கும் போதும் ஆழமான கருத்துக்களை தலைப்பிட்டு எழுதுவாங்க அஜய் என்பதால். அதிலே ஒரு கருத்து, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடுகிறோம் என்பதுதான் அந்த தத்துவம். அப்படி இன்னொரு தலைமுறையை அறிவை தேடி ஓட வேண்டும் என்பதற்காக இந்த அறிவு கூடத்தை திறந்த என் தம்பி வெற்றிமாறனும் அஜயன் பாலாவும் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். எதை எக்கடு கேட்டாங்க, எதம் படிச்சா என்ன, நாம பிழைச்சா போதும், நாம புதிச்சா நீங்க பேர் வாங்கினா போதும்ன்றத அமராஜர் எடுத்துக்கொண்டால் மனித மனமே தனக்கு கிடைக்காது பிறருக்கு கிடைக்கக்கூடாது என்கிற எண்ணம் தான் இருக்கு பெரும்பாலான கூட்டத்தில். ஆனால் தனக்கு கிடைக்காதது தன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த மகன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான், தான் படிக்கல என் பிள்ளைகளாவது படிக்க வேண்டும் என்று பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை படிக்க வைத்த தலைவன் காமராஜ். அறிவு என்பது என்ன? தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், அறிவு என்பது நம் அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதான். ஜெயன்பாலாவை பற்றி சொன்னால் அம்பேத்கரை சுருக்கி ஒருவன் 100 பக்கத்துக்குள் தருகிறான் என்றால் அவன் உழைப்பை நீங்கள் கவனிக்க. எல்லாரும் அம்பேத்கரை படிச்சிருக்காங்க. ஏதாவது ஒன்று தவறா எழுதுன்னா தெருவில் நடமாட முடியாது, அவ்வளவு பிரச்சனை. வின்சன் சர்ச்சில் அவர் இடத்துல போய் ஒருத்தர் நீங்க ஒரு கூட்டத்தில் பேசணும், சும்மா 2 நிமிஷம் தான், எவ்வளவு எவ்வளவு தயாரிக்க எவ்வளவு நாள் ஆகும், 40 நாட்கள் ஆகும். 2 நிமிடம் பேசுவதற்கு நான் தயாராகிறது 40 நாட்கள் ஆகுங்கிறார். இப்ப 2 நிமிடம் பேசுவதற்கு 40 நாள் படிக்க வேண்டியது. ஏன்னா உலகின் ஆகச்சிறந்த உரையே 3 நிமிடம் ஆபிரகாம் லிங்கன் பேசினது தான். அதை அமெரிக்க கொடியை ஏற்றி வச்சுட்டு இந்த கொடியை ஏற்றி விட்டேன், அதை இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்புன்றாரு. அவர் தான் இந்த மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக அந்த தத்துவத்தை சொல்லிட்டு 3 நிமிடத்தில் முடிச்சு. அப்புறம் ஒரு வின்சன் சர்ச்சில் 2 நிமிடத்துக்கு 40 நாள் ஆகுங்கிறாரு, சரி 10 நிமிடம் பேசுங்கிறான், அதுக்கு 30 நாள் ஆகுங்கிறார். சரி 1 மணி நேரம் பேசணும், நான் உடனே தயாராக இருக்கேன் வாங்க போவோன்றார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறார் வின்சன் சர்ச்சில், அது 42 பக்கம் தான் இருக்கு. நண்பர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு நேரம் இல்லையா, 42 பக்கத்திலே உங்க வாழ்க்கை வரலாறு சுருக்கிட்டீங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா 5 பக்கத்துல எழுதி முடிச்சிருப்பேன். நம்ம மனநிலையே அளவெல்லாம் போய் சுருக்கமா என்னன்னு சொல்லிப்பா, நீ கதையை வந்து சரி அது விடுப்பா, என்ன சொல்றாங்க சுருக்கமா சொல்லிப்பா. அந்த மனநிலை வந்துட்டு விரைவு உணவகம், விரைவு பயணம், ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாமே வேணும் தான், சுருக்கமா சொல்லிப்பா. அதுல அப்ப எவ்வளவு தயாரா இருப்பான், எவ்வளவு பெரிய வாசிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு படிச்சதுல சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்கணுங்கிற, வயிறு பசிப்பது போல மூளையும் பசிக்குது, அதுக்கு இருக்கிற ஒரே உணவு புத்தகங்கள் தான், அதை படிப்பது தான். அப்படி ஒரு வாய்ப்பு என் பிள்ளைகள் என் அன்பு தம்பிகள்
எதிர்வரும் தலைமுறைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறது மிகுந்த பாராட்டு. இதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? என் கண்ணன் தானு போல நிதி அளிக்க முடியாது. ஏன்னா நானே செலவுக்கு வெட்டிக்கிட்டு தான் வாங்க காசு கொடுத்து விடுறான்ட்டு. ஆனால் ஒன்று செய்ய முடியும், என்னுடைய நூலகத்தில் எனக்கு கூட்டங்களில் வந்து நாங்கள் துண்டு போர்த்துவது மாலையிடுவது அதெல்லாம் கூடாது. புத்தகங்களை பரிசாக கொடுக்கணுன்ட்டு என்கிட்ட நிறைய புத்தகங்கள் நிறைஞ்சு கிடக்கு. அதில் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று நாலு அஞ்சு புத்தகங்கள் சேர்ந்து கட்டி கிடக்கு பெட்டியில். அது எல்லாவற்றையும் என் தம்பி ஜெகதீச பாண்டியன் கொடுத்து அப்பாவுடைய நூலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அது என்னால் முடியும். அப்பாவை பற்றி தம்பிகள் அளவுக்கு அவர் கூட பணியாற்றி எனக்கு அனுபவம் இல்லை. அதை தாண்டிய உறவு என்னுடையது எங்கள் அப்பா பேர்தான், அம்மா அகிலாவுடைய. தம்பி கௌதமன் அவர்கள் குறிப்பிட்டது போல கூட தம்பி கௌதமனை பற்றி பேசினது, தம்பி அமீரை பற்றி பேசினது, தம்பி பாலாவை பற்றி பேசுனது, என் அண்ணன் சத்யராஜை பற்றி பேசுனது, தமிழ் திரையுலகை பற்றி நீண்ட நேரம் நானும் என் தலைவர் பிரபாகரனும் பேசிக்கொண்டேன். அதில் தான் இந்த தம்பி கௌதமன் கூட குறிப்பிட்டார். இந்த வீரப்பனை பற்றி பேச்சு வந்தபோது அப்புறம் அந்த தொடரை பார்க்கிறீங்களான்னா தம்பி கௌதமன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறேன். சூழல் உனக்கு தெரியும் தானே, நான் மொத்தமாக வாங்கி அனுப்பிக்கிட்டேன்னா அனுப்பிடுவீங்க. அப்புறம் வந்து நான் பேசி என்னுடைய அன்பு சகோதரன் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி, எங்கள் ஐயா ராமதாசர்கிட்ட பேசி, தம்பி கௌதமன் சொல்லி வாங்கி அனுப்பிச்சு வச்சு. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் என் அப்பா பாலுமேந்திரா பற்றி பேச்சு. அதற்கு முன்பு பயணத்தில் ஐயா மகேந்திரன் போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு திரைக்கலையை பயிற்சிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு சிங்லஸ் லிஸ்ட் போல, பிரேவ்ஹார்ட் போல, ஒரு பென்வேர் போல, டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல தண்ணின விடுதலை போராட்டமும் திரையில் வந்துடணும் அப்படின்னு அவருக்கு பெரிய ஆர்வம். அதில் அவருக்கு ரொம்ப பிடித்த படம் அந்த பிரயோகாஞ்சர், அதை வீர நெஞ்சம் என்று தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். எல்லாரும் சண்டை படம் போர்க்காட்சிகள் என்றால் அந்த படம் ஒன்றே மொழிமாற்றம் செய்து அப்படி அவர் எனக்கு கற்பித்தது தான் பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள். நாம பார்க்கறது பேர முறுக்க வணிகம். அந்த வணிகத்துக்குள்ள சிக்காமல் என் தம்பி வெற்றி, என் தம்பி ராமு, சீனுராம் சாமி, தம்பி பாலா போன்ற படைப்பாளிகள், தம்பி வசந்த பாலன் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வலைக்குள் போகல. தம்பி அமீரும் அதை சொல்றான், நான் அதுக்குள்ள போகலைன்னா ஆக சிறப்பா நம் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார். திரைக்கலையை அறிவியலின் ஒரு அழகான குழந்தையாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை முகமாக தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் பாரதி ராஜா, மகேந்திரன், பால மகேந்திரா போன்ற ஆகப்பெரும் படைப்பாளியின் படைப்புகள் இருந்திருக்கு. இப்போ ஒரு தமிழ் கிராமம் எப்படி இருக்குது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, தென்மகுதியில் வாழ்கிற மக்களின்லாம் ஒரு 16 வயதிலே ஒரு முதல் மரியாதை போட்டால் அது புரியுது. வசந்த பாடம் கூட பேசினாரு, நம்ம மொழி இருக்க மாட்டேங்குது, நம்ம தலைப்புல நம்ம பேர் இருக்க மாட்டேங்குது, நம்ம உடை இருக்க மாட்டேங்குது, நம்ம உணவு இருக்க மாட்டேங்குது. பிரெஞ்சு படத்தை திரையிட்டால் இது பிரெஞ்சு படம் என்று நமக்கு தெரியும். ஏன்னா மொழியிலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து, உடையிலிருந்து எல்லாமே அதுல இருக்கு. ஆனா நம்ம படங்கள் அப்படி வருவதில்லை. காரணம், நம் படங்களை பார்த்து படங்கள் எடுப்பதுதான். ஆனால் அந்த சூழலில் என்னுடைய அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எங்க தலைவர் கேட்கிறார், தம்பி எல்லாரும் தானே படம் எடுக்கிறீங்க, ஆனா அவரை போல உரையாடல் எழுதி திரைக்கதை அமைச்சு அவ்வளவு அழகா ஏன் உங்க எல்லாராலையும் படம் எடுக்க முடியல என்று கேட்கிறார். அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. அவர் அப்படியே பேசாம இருந்துட்டு அந்த எங்க அண்ணன் பொட்டம்மான் பக்கத்துல இருந்து ஒரு ஊர் பாசம், ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க அப்பா பாரதி ராஜா எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பயிற்சி கொடுத்து. அப்ப என்கிட்ட கேட்கிறாரு, எப்பயாவது நீ அனுப்பி. சரி சரியல்ல, நான் அப்பாட்ட பேசினேன், நான் இங்க வந்து பேசினேன் அப்பாட்ட. அந்த நாடு அந்த இதெல்லாம் பேசும்போது அவர்கிட்ட நான் பேச பேச பதில் இல்லை, தலை குனிஞ்சு அழுது கொண்டே தான் இருந்தார். ரொம்ப நேரம் இருந்தாரு. அப்புறம் நான், அப்பா நீங்க போங்க, நான் எல்லா பயணம் ஒழுங்கு செய்கிறேன். அவர் சொல்றார், தலைவர் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்டா, அனுப்பிவீங்கன்னு சொல்லியிருந்தாரு, நீங்க போங்க. நான் அம்மாவை விட்டு எப்படி போறது, அம்மாவையும் கூட்டிகிட்டே போங்க அப்படின்னு சொல்லுறேன். அப்படியா சொல்ற, இது எப்படி? அப்போ அவரு எனக்கு இப்போ இருக்கிற மாதிரி அவருக்கு அப்போ பாஸ்போர்ட் இல்லை, அதனால போக முடியல. பாஸ்போர்ட் இல்லைனாலும் நாங்கள் கொண்டு போவோம், ஆனால் அந்த சூழல் அப்படி இல்லை, போர் சூழல் ஆயிடுச்சு. திடீர்னு சிம்மான் எங்கே இருக்கேன்,
நீ வா அங்க பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருப்போம். ஆனா நாங்க ரெண்டு பேரும் சினிமாவே பேசுறதில்ல, எப்ப பேசுறாலும் பேசுறதில்ல. என்னை பேச வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, எங்க தம்பி சொல்றாங்க பாருங்க அவர் பேசுவாரு நமக்கு அது மாதிரி. அப்ப என்னுடைய தம்பி படம் வருது, அந்த அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு விருப்பமானது இல்லை, ஒரு அடிதடி இடிதடி அப்படி இருக்கிறது. ஆனா புள்ள படம் எடுத்துட்டான், அப்ப படம் ஓடணும் அப்படின்ட்டு வந்து வா நானே ஊடகங்களுக்கு பேசுறேன் அப்படின்னு அவரை கொடுத்த பேட்டி இருக்கு. அதுல மாதவனை அவன் கையாண்ட விதம் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் ஒரு நொடி அப்படி பிறண்டால் அது மிகை நடிப்பா ஆயிரும். ஆனால் அதுல கட்டுக்கு கொண்டு வந்து அதை செஞ்சுட்டான் பாராட்டி பேசினேன். அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. எந்த மகத்தான மனிதனை நம்ம ரசிக்கும். நாங்கள் பள்ளி விடுதல் படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்த ஒரு ஆசிரியர் சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு, பிள்ளைகள்லாம் மூன்றாம் பறையின் ஒரு படம் வந்து போய் பாத்துறாதீங்க. அப்பவே நாங்க சினிமா அறுபத்துல பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டு ஓடுற ஆளுக்கு தான் போய் படம் பாக்குறது. இளையான்குடி மதுபா திரையரங்குல ஓடுது, இதனால மூன்றாம் பறையை பார்க்காதுன்ற கெட்டு போயிருவியே, அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறான். ஓ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அப்பதான் பாலு மகேந்திரான் ஒரு இயக்குனர் இருக்காரு ஊருக்கு, அவர் மூன்றாம் பேர் பண்றதுக்கு சொல்றது நமக்கு தெரியுது. அப்ப எங்க ஊர்ல அப்ப பரங்குடி ரவியில வெளியா இருந்தது. அப்ப நாங்க எல்லாம் அப்ப இங்க மூடு மணின்னு ஒரு படம் தம்பி கூட தூக்கிட்டா, அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா படம் முழுக்க அந்த பிரதாபத்தை கேட்டது. பாக்குற பெண்களை எல்லாம் கெடுத்து கெடுத்து விடும்போது படம் முழுக்க கேட்டாங்க. கடைசியா அந்த கல்கத்தாவை சொன்னாங்க, திறத்தி போய் அந்த காடுகளில் போனோம்னு ஒரு வீடு மரடைஞ்சு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே போய் பார்த்தா இவர் திறத்தி பார்த்தா ஒரு ஒரு படுக்கையறையில் ஒரு போர்வை போத்தி ஏதோ ஒன்று மூடி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஒரு மண்டை ஓடு எலும்பு கூடு. அதை பார்த்த உடனே அங்கே அப்படி பார்த்து மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு ஆள் தான் நமக்கு வாய்த்திருக்கேன், கண்ணே ராஜாரு ரெண்டு பேரும் படம் முழுக்க இருந்து அந்த கெட்டவனை காவிய நாயகனா மாத்திட்டான். வரிசை எப்படி ஒரு படம், ஒரே காட்சியில் அப்படி வச்சு ஒரு அறை அதுக்குள்ள திரும்பி திரும்பி போய் ஆளுகிறாரு. பின்னணியில இசை மீது இளையராஜா போட்ட அந்த பின்னணி இசையில படம் காவியம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ராகச்சிறந்த படைப்பாளி நம்ம அப்பா. அது இன்னைக்கு வந்து வாசிப்பு திறன் குறைவுன்னு தம்பி சொல்றாரு, அது சரிதான். என் தம்பி அமீர் சும்மா சொல்றான், படிக்க நாங்கள் சிறைகள் வந்து படித்தோம், அவன் அதிகமாக படிக்க மாட்டா, நான் படிச்சுட்டு இருப்பேன், நான் படிக்கல நூலகத்துக்கு போகல, நான் அவனே பெரிய நூலகன். என் தம்பி சிறந்த கூட தராம பாருங்க, படிக்காமலே இந்த பேச்சுனா படிச்சா எவனும் கிட்ட நிற்க முடியாது. அதனால நீ படிக்காத, நாங்கள் படிச்சுக்கிறோம், நீ படிக்காத. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்பு வந்து ஐயர் மகேந்திரன் அவர்கள் உமா சந்திரன் அவர்களுடைய இதை எடுத்து முள்ளு மலரமாக எடுத்தது, சிற்றணி எடுத்தது, இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தாலும் அது சிறுகதைகளே ஐயா மகேந்திரன் அவர்கள் திரைக்க நினைச்சாங்க. இப்போ என்னுடைய தம்பி வெற்றிமாறன் அதுக்கு ஒரு பெரிய முன்னத்தியாராக இருக்கிறார். அதில் விசாரணை அவர் என்னுடைய நண்பர், அவர் பாணி ஓட்டுநர், இன்னும் தாண்டி தான் வெற்றிட்டு இருக்காரு. சந்திரன் எனக்கு ரொம்ப நேரம் அவர் மாற்றி கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஎம் அதில் ஆர்வமாக இருந்தவர். இப்போ என்னுடைய நெருக்கமான உறவு உறவு அவர். அவருடைய இதை நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்குலாம் அது தோணலை. நம்மளதே வேறையும் நாங்கள் வேறனா 10,000 கிலோமீட்டருக்கு அனுப்பிட்டு இருக்கேன். இதுக்கு அதுக்கு ஜபதம் இல்லாமல் ஆனால் அவர் சந்திரனுடைய கதையைத்தான் விசாரணையாக எடுக்கிறான் வெற்றியின் போது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஜெகதீஷ்ட சொன்ன எப்படி வரப்போகுதுன்னு படம் பார்த்து பயந்துட்டேன், அவ்வளவு சிறப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எடுத்த அசூரன் வேட்கை படத்தின் புதினத்தை இப்போ எடுக்க போகிற தம்பி சூரியன் வச்சு எடுக்க போகிறதும் ஒரு புதினம் தான். அடுத்த தம்பி சூர்யாவை வச்சு எடுக்க போகிறதும் புதினம் தான். நான் கேட்டேன் என்னடா, ஆனால் அவன் என்னை மாதிரி தான் ஒரு அரை மணி நேரத்தில் 10 கதை சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அன்னைக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும் வண்டிகள் உட்காந்துலாம் அவர் சாப்பிட்டுருக்கான், ஒரு உணவு முறையை வச்சுருக்கிறான், கறினா கறி முட்டைனா முட்டை. நீங்கள் எப்படின்னு என்ன, நான் கற்காலத்தில் இல்லை தற்காலத்தில் இல்லை இடைக்காலத்தில் ஓடிட்டுருக்கேன். குதிரை கபு சாவையற்று அதுக்குள்ள ஒரு 10 கதையை சொல்லிட்டாங்க. எப்படி கதை எப்படி கதை எல்லாமே ஆகச்சிறந்த கதைகள். அதுல எடுக்காம அதை எடுக்காம ஏன் இந்த புதினத்தையே எடுத்துட்டு இருக்காருன்னு நான் கேட்டேன். எங்கன்னா நம்மளே ஒரு சோம்பேறி, அது தேடி திரைக்கதை வச்சு இருக்கிறத எடுத்துட்டு போயிட்டு இருப்பது சரியா இருக்கு. நீங்க பாருங்க, சூரிய வச்சு எடுக்கிற படமும் உலக சிறந்த படமா இருக்கும், தம்பி சூர்யா வச்சு எடுக்கிற படமும் வாடிவாசலும் ஆகச்சிறந்த படமா இருக்கும்.
நான் அவன்கிட்ட உன்னே ஒண்ணுதான் கேட்டேன், இந்த வாடி வாசல்ல தலைப்பு மட்டும் மாத்திராத என்ன? அதுதான் தலைப்பு, அதான் மாத்த மாட்டேன். அது ஒரு இது, அது இப்ப பின்பற்றி இப்ப எல்லாருமே இதை பின்பற்ற தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய தம்பி ஜெகதீசனும் இப்ப ஒரு புதினத்தை வாங்கி வச்சிருக்கிறார், திரைகிற அமைத்துக் கொண்டிருக்கிறார். படிக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு திறமை. இதே மாதிரிதான் என்னுடைய மகன் மணிவண்ணன் அவர்கள், அவருடைய திரைப்பட அலுவலகத்திலே நிறைய புத்தகங்கள் இருக்கு. அவர் மொழியில சொல்றேன், இன்புட் இல்லாம அவுட் புட் வராதுப்பா, உள்வாங்கப்பா உள்வாங்கப்பா, படிங்கப்பா படிங்கப்பா. அவர் படிப்பார், சிறந்த வாசிப்பாளர். தென்னை மரம்னா தென்னை மரத்துக்கு எப்படி அது மட்டையை கிழிக்கணும், எப்படி உரம் வைக்கணும், அதுக்கு எப்படி இது பண்ணணும், அது சம்பந்தமான புத்தகங்களை வாங்கி படிப்பார். நம்மளையும் படிக்க சொல்லி தூண்டுவார். அதுல இருந்து எனக்கு கூடுதலான வாசிப்பு பழக்கங்கள் வந்தது. அப்ப வானூர்தியில போகும்போதெல்லாம் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் படிக்கிற பழக்கம் இருக்கு, படிக்கணும். ஏன்னா அந்த பயண நேரத்தை பயன்படுத்தணும். அந்த நேரம் நமக்கு ஒரு கெட்ட வாய்ப்பா, பக்கத்தில் உட்கார்ந்து நம்மளோட பேசணும்ட்டு பொல்லு எடுக்கிறது ஒன்று இருக்கு. சில பயணிகள் என்னை கவனிக்கும் போது ரெண்டு முறை நாலு முறை பயணத்தில் ஒரே புத்தகம் தூக்கிட்டு போகும்போது இன்னும் அதை நீங்க முடிக்கலன்னு கேட்பாங்க. நமக்கு அவ்வளவு நேர குறைவுங்கிறது அவங்களுக்கு தெரியுது இல்லை. அது ஒண்ணு உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நம்ம அறிந்தவரை பேரறிஞர் பெர்னாட்ஸா ஏன் பேரறிஞர் ஆனீர்கள், எப்படி ஆனீர்கள் கேள்வி. அவரு எனக்கு ஒரே ஒரு மேலாளதா இருந்துச்சு, அது ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. அது கலட்டி போட்டா குளிர் தாங்கல, கலட்டாம இருக்க முடியல. என்ன ஒரே நாத்தம், அது உப்பு படிஞ்சு வேறு வேலை. என்னுடைய வீச்சத்தை நாற்றத்தை நானே சிரிக்க முடியல. கூட்டத்துக்குள்ள கூட எல்லாரும் அடிச்சாரு அடிப்பானுட்டு என்ன செய்யறது தெரியல. ஒரு பீ இருந்தேன், ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருந்த, பக்கத்துல ஒரு நூலகம் இருந்துச்சு. அவர் திறந்தவன உள்ள போய் ஒரு ஓரத்துல உட்காந்து என்ன புத்தகம் கிடைக்குதோ எடுத்து படிச்சேன். அவர் மூன்ற வரைக்கும் வெளியில் படிச்சுட்டே இருந்தேன், அறிஞன் ஆயிட்டேங்கிறார். இதுதான் அறிஞர் பெருந்தாட்ச அறிஞரானது. சாக்ரட்டிஸ் டெல்பின்னு ஒரு தேவாலயம் இருக்கு, ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா கற்றுக்கொள்ள முடியும். அங்க போய் ஒரு கிரேக்க நாட்டுல ஒருத்தன் போய் உலகத்தின் பேரறிஞர் நான் சொல்லுவேன் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு. தேடி போறான், பல மாதங்கள் பயணிக்கிறான், கடைசி அவர் இடத்துல போய் கண்டுபிடிக்கிறான் சாக்ரட்டிஸ். இந்த கூட்டத்தில் யார் சாக்ரட்டிஸ், அதுவும் அந்த பெரியவர் தான். அவரு பெருமேலோட கருத்த உருவம் பெருத்த தொப்ப ஒரு தச்சுதலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க தான் சாக்ரட்டிஸா? ஆமா. நீங்க தான் உலகத்துல பேரறிஞராமா? எவன் சொன்னது? அங்க ஒரு டெல்பியில ஒரு டெல்பிங்கிற ஒரு தேவாலயம் சொல்லிச்சேன். நேற்று வரைக்கும் நான் அப்படி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் இல்லை போயிட்டான். ஆ கோபத்தில் வரான், கோபத்தில் வந்து இந்த டெல்பி தேவாலயத்துக்கு போய் சொல்லிட்டேன். நீ இப்போ சாக்ரட்டிஸ் தான் அறிஞன்னு சொன்னா, ஆனால் அவன் இல்லைன்றானே, அதனால தான்டான் சொல்கிறேன், அந்தாண்டா அறிஞர். ஏதா ஒரு நடுக்க வரும்பாருங்க, புத்தகத்தை திறந்து படிக்கும்போது ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்க மாடா அப்படின்னு ஒரு நடுக்க வரும்பாருங்க. அந்த குச்ச உணர்வு நம்மளை தூங்கவே விடும். எங்க மாமா காரிமுத்து பேச்சு வைரமுத்து பேச்செல்லாம் கேட்கும்போது ஒண்ணுமே தெரியல. இந்த ஆளுங்க பக்கத்திலே போகப்படாத, தேவையற்று ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாத ஆளுமை. நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் என்றால், இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது என்ன தெரிவிக்க விரும்புகிறேன் என்றால், அப்படின்னாவே நமக்கு அந்த நம்ம சரியா தயாராகல அப்படிங்கறதாங்க. அது அதுதான் அதுதான் வெளிச்சத்தில் சொல்றான். நான் பேசணும்னா எனக்கு நாள் கூடு நிறைய அப்படின்னு, கற்களை அடுக்குது போல சொற்களை அடுக்கி அப்படி கட்டுவது என்பது சாதாரண. என்னுடைய திருமணத்திலிருந்து, என்னுடைய திருமணத்து வீட்டுக்கு வந்து என் அம்மா ஐலாவும் அப்பா வந்து விருந்துண்டு பரிசளித்ததிலிருந்து பல நினைவுகள் எனக்கு ஓடுது. ராமேஸ்வரத்துல பேசிட்டு நான் கையெழுத்து கைதாகி போறோம், அதுல வந்து இவை போட்டு விடுறான். இப்ப வரலையா அவளை விட்டீங்கன்னு தெரியல, போட்டு விடுறான். சார் இங்க வந்து நாம் பேசுறதத்தான் வந்து சீமான் பேச போறாருன்னு பேசினவர், அப்ப அவர் கருத்தத்தானே சார் ஒரு பதிவு பண்ணிடுறாரு. இப்ப அவரை கை சீறி அவரு அவரு அவரை பேச அப்படி தூண்டவரையா சார் விட்டீங்கன்னு உலகத்துறை அதிகாரிகள் பேசிக்கிறான். அடுத்து இன்னொன்னு சார், அப்ப ஏதோ ஒரு சேர்ந்த சைக்கிள் ஏதோ ஒண்ணு பேசிட்டா பேசணும்னா அவரையா சார் விட்டீங்க, அவரே விட்டீங்க, துங்க சார் ரெண்டு பேர் இவன் ஏன்டா சொன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் கிட்ட
இருட்டில் போய்கிட்டு இருக்க வண்டியில் டே சும்மா இருக்க இருக்க வரச்சு நாலு பேர் போய் இருப்போம். ஐயோ ஐயோ அந்த பேச்சு அது ஒரு இது. அப்போ அது முடிச்ச உடனே வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கேட்குறாரு, மகனே நீ பேசுனது எல்லாத்தையும் சும்மா உலகம் பூரா நம்ம ஆளுங்க பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்துருப்பாங்கப்பா, இதே உடல் மொழியோட நீ பேசுறத பார்த்துருப்பாங்கல்ல. ஆமாப்பா பார்த்துருப்பாங்கப்பா. அப்ப அதான் நான் சொன்னேங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசுற அரசியலை தவிர எதுவும் பேசுறது இல்ல. சரி சொல்றான்ல, அப்ப வெறும் அரசியலா பேசுறது, இப்ப வெறும் சினிமாவா பேசுறது, எது முடியலையோ அதுதான் செய்ய முயற்சிப்போம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பணியை என் பிள்ளைகள் வந்து அஜயன் பாலாவும் தம்பி வெற்றியும் செய்கிறாங்கன்றது பெரிய மகிழ்ச்சி. இதை ஜெகதீஷ் சொல்லும் போதே பேரார்வம் ஆயிடுச்சு. நான் எங்கள் அப்பா மணிவண்ணன் இதில் இதே மாதிரி ஒரு நூலகம் இதுன்னு, ஏன்னா அவர் நிறைய புத்தகங்கள் வச்சுருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வேற வேற நண்பர்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இது போகிற ஒரு வேலையை நானும் செய்யணும், அதுக்கு முயற்சிப்பேன். என்னுடைய அப்பா பேரில் இவ்வளவு உரிய நூலகம் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு, வெறும் திரைக்கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் வந்து படித்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலை. அடுத்து சிற்றூர்கள் தோறும் வந்து சிறந்த பிள்ளைகளை, திரையார்வம் வந்த பிள்ளைகளை தேர்வு செய்து அவர்களுக்கு திரைக்கலையில் என்ன பிரிவுக்கு செல்கிறார்களோ, படத்தொகுப்போ நடனமோ பாடலோ அல்லது இயக்கமோ நடிப்போ, அது சார்ந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துவிட்டு அவர்களை உருவாக்குவது என்பது என் தம்பி வெற்றிமாறனுடைய சிந்தனையாக இருந்தது. அது மிகச்சிறந்தது. இதையெல்லாம் செய்ய வேண்டியது அரசு, இதையெல்லாம் செய்ய வேண்டியது அரசு. ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திரைப்படம் உலக அரங்கில் போய் ஒரு விருதை பெறுகிறதென்றால் அவர்கள் திரைக்கலையில் எவ்வளவு மேம்பட்டிருக்கிறார்கள், அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று பொருள் வரும். இப்போ ஒருவர் வந்து ஒரு புதினத்துக்கு ஒரு இலக்கியத்திற்கு ஒரு நாடு நோபல் பரிசை பெறுகிறது என்றால் அந்த நாடு ஆக சிறந்த அறிவு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. உசேன் போல்ட் வந்து சமைக்கா நாட்டிலிருந்து ஓடுகிறான் என்றால் வரைபடத்தில் இல்லாத ஒரு தேசத்தை உலகத்திற்கு உயரத்திற்கு தூக்கி காட்டுகிறான் என்றால் வலிமை மிக்க ஒரு இளைஞனை அந்த நாடு பெற்றிருக்கிறது என்று பொருள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே அப்படி இல்லை. ஆனால் அதை அரசு முன்னெடுக்கும். அரசு சாராய கடை நடத்துகிற போது அரசு திரைக்கலைக்கு பயிற்சி பள்ளி வைப்பதோ அரசு திரைப்படம் எடுப்பதோ தவறில்லை. பாகுபலிங்கிற படம் 1500 கோடி வசூலிக்கிறது என்றால் நாம ஏன் நீ மணிக்கரணை ஜான்சிராணி மாதிரி என் அப்பத்தா வேலுநாச்சியார் படத்தை எடுக்கக்கூடாது, தீரன் சின்னமலை படத்தை, புலித்தேவன் படத்தை, மருதி வீரர் படத்தை, இதைவிட வரலாற்று பெரும் படங்கள் எங்க இருக்கு? எவ்வளவு காசை குவிக்க முடியும்? தமிழ்நாடு அரசே திரைப்படம் எடுப்பதற்கு ஒரு குழுவை போட்டு, மதிப்புமிக்க தலைவர்களை குழுவாக போட்டு, கதைகளை நீங்கள் தேர்வு செய்து கொடுங்கள், நாங்கள் தயாரிக்கிறோம், அதற்கான நிதி 500 கோடி ஒதுக்குகிறோம் என்று தயாரிக்கணும். இந்த மாதிரி பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்ளணும். என் அப்பாவை நான் பேர் பேசினேன், பால்மகேந்திரா மகேந்திரனாவே அரசின் பொது சொத்தா மாத்திருந்திருக்கணும். நான் உனக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பத்திரிகையாளர்களுக்கு வீடு கொடுத்துருக்கு அரசு. ஒரு ஓட்ட பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வாங்கி வந்தவனுக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா பரிசு கொடுக்குது, வீடு கொடுக்குது, வேலை கொடுக்குது. ஆனால் ஆக சிறந்த ஒரு படைப்பை படைத்து விருது பெற்று வரவனுக்கு ஏன் ஒரு வீடு கொடுக்கல? அவனுக்கு கார் விடு, எரிபொருள் நான் நிரப்புறேன்னு சொல்லுது. கதை எழுதுவது, சிறந்த படத்தை எடுப்பது நம் இனத்தின் அடையாளத்தை கலைமுகத்தை உலகத்திற்கு கொண்டு போகுது. அதை வர உனக்கு வேலை இல்லை. ஓ என் பிள்ளைய நான் படிக்கப்பேன், உனக்கு மருத்துவ குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன். இதுதான் சிறந்த அரசு. கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் வாழாது, வாழவே வாழாது. அதனால அப்படி இல்லை. அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து சொல்லுது, நம் பாட்டன் ராஜேந்திர சோழன் கட்டிய நாகநாதர் கோயில வந்து இடிச்சு கற்களால் தரமட்டமாக்கி அடுக்கி வச்சிட்டாங்க. இவர்களுக்கு பழமையை புராதான சின்னங்களை போற்றுகிற பழக்கம் இல்லை என்று குற்றச்சாட்டு. எதுவும் அந்த நிலையை உருவாக்கு. ஒவ்வொரு படத்தை எடுத்துட்டு இந்த வழக்கு ஒரு படம் எடுத்தா எவ்வளவு பெரிய படைப்பு, தயாரிப்பாளரை தேடிக்கொண்டிருக்கும். இந்த படைப்பாளிகளை எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆக சிறந்த படைப்பை படைங்க. ஏன் கேரளாவில் இன்னும் சினிமா தரமா இருக்கு படம் திரைப்படம்? எழுத்தாளனுக்கு அதிக சம்பளம். ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கணும் முடிவன்ட்டானா முதல்ல எழுத்தாளர் தான் ஒப்பந்தம் பண்ண. இங்க அப்படி இல்லை. முதல்ல கதாநாயகி நல்ல கதை சொன்னார், கதை நல்லா இருக்கு, ஏதாவது கதாநாயகி தேதி வாங்கிட்டு வா, கதாநாயகி தேதி வாங்கிட்டா நான் உங்ககிட்ட வரேன், நானே எடுத்துட்டு போயிருவேனே. எப்படி இருக்கு கதாநாயகன் ஒப்பந்தம் பண்ணவன? கதாநாயகன் சொல்ற கதாநாயகி, கதாநாயகன் சொல்ற ஒளிப்பதிவாளர், கதாநாயகன் சொல்ற அப்புறம் இயக்குநருக்கு என்ன வேலை? இதுதான் இங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இது மாறணும். இருக்கிற திரைக்கலைஞர்கள் இப்ப
படம் எடுக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளை நட்ட நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க உங்களுக்கு உதவுறோம் அப்படி சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இங்க இல்லை. அது எதிர்வரும் காலங்களில் மாறணும். எங்க அப்பாவின் பெருமை இங்க சொன்னாங்க, எங்க அப்பா பாரதிராஜ் அவர்கள் கூட என்னுடைய முதல் படத்திற்கு நான் வந்து பார் மகேந்திராவை தான் ஒப்பந்தம் பண்ணிருந்தேன். இங்க தென் மாநிலங்கள்ல இருக்கிற மிக சிறந்த இயக்குநர்கள் எல்லாருடைய முதல் படத்திலையும் ஒளிப்பதிவாளர் இருந்தது எங்க அப்பா தான். மணிரத்னம், பரதன், மகேந்திரா, மகேந்திரன், இதில் எல்லாருக்குமே முதல் படத்துல எங்க அப்பா தான். நல்ல திரைப்படம் எப்படி எடுப்பதுங்கிறத எங்க அப்பாட்டு இருந்தா இவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார். நீங்க முள்ளு மலரம் பாருங்க, அதே மாதிரி மணிரத்னருடைய கர்நாடகாவில் எடுத்தாங்க முதல் பல்லவி அனுபவம், அது பாருங்க. அப்பா படத்தையும் பாருங்க, அதே தான் அப்படியே பரதனுடைய முதல் படத்தை பாருங்க, அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அவரை புகழ்ந்து கொண்டு அவர் அளவுக்கு நேர்த்தியா படத்தை அவரே பண்ணாரு. அந்த இடத்துல கூட இவருக்கு தேவையில்லாத வேலை யாரும் சொல்ல முடியல. எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அதிர்ந்து பேசுற பழக்கம் இல்லை, மென்மையா பேசுவார். என் தம்பி பேசும்போது ராமத்தை குறிப்பிட்டாங்க, அவருக்கென்று ஒரு மொழியை கையாள்வார். அவ்வளவு மென் சொற்களை இனிய சொற்களை பயன்படுத்துவார். அதெல்லாம் அவருடைய ஆகச்சிறப்பு. எளிமை கிடைப்பார். திரைப்பட விழா வரும்போது ஒரே ஒரு பை சொன்னா போய் தானியில இறங்கி இருவரும் நடந்து போய் ஒரு கையில் உட்கார்ந்துருப்பார். யாரோ நம்மளா போய் பேசினாதான் போய் அவரை எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. அந்த எளிமை அதுதான் அவருடைய பெரும் குறியீடு. இன்னைக்கு அவருடைய பெயரில் இப்படிப்பட்டு அறிவகம் திறக்கப்பட்டிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. சில நாட்கள் இந்த பொழுது வீணாகிவிட்டதே என்று நான் நினைப்போம், ஆனால் இன்றைய பொழுது எங்கள் அப்பாவுடைய நினைவு தினமாக இருந்தாலும் இவ்வளவு எங்கள் அப்பாவை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்வாய்ப்பை தந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். குறிப்பாக என்னுடைய தம்பி வெற்றிமாறன் அஜயன் பாலாவுக்கு தொடர்ந்து எடுத்து போங்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறோம். நன்றி, வணக்கம்.